அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலமா நாம் கலந்துரையாட போகிற விஷயம் என்னவென்றால், கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி, வாழ்க்கை இல்லாமல் பணக்காரன் ஆனது எப்படி, அதான் தலைப்பு. ஆங்கிலத்தில் அதை சொல்ல போனா ஹவு டு பே ஆஃப் டெட் ஆன் அ லோ இன்கம். நம்ம மாத சம்பளம் தானே வாங்குறோம், கொஞ்சம் தானே சம்பாதிக்கிறோம், நம்ம செலவுக்கே இது போதாமல் இருக்குது. நாமும் வாழ்க்கையில முன்னேற முடியுமா, பொருளாதார ரீதியான ஒரு உயர்வை காண முடியுமா என்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கிட்ட அநேகமா எல்லாத்தையுமே இருக்கு. குறிப்பா பாருங்க, நடுத்தர வர்க்கம், நாம் எல்லாரும் என்னது நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ். ஒன்னு அப்பர் மிடில் கிளாஸா இருந்திருக்கணும், அல்லது ரிச் பீப்புளா இருக்கணும், அல்லது பிலோ த பாவர்டி லைன்ல போகணும். ஆனா அந்த மிடில் கிளாஸ்ல இருந்துட்டு படுற கஷ்டம் மற்றவங்களுக்காக வாழ வேண்டி இருக்குது. ஆமா, நம்மள அனைவர் வந்து நான் வாழ்றேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பண்ணி கஷ்டத்தையும் துன்பத்தையும் கூப்பிட்டு வான் கூப்பிட்டு ஏத்துக்கிட்டு வாழ்ந்து காமிக்கிறேங்கிற பேர்ல மிகுந்த நெருக்கடியில கஷ்டத்துல துன்பத்துல வாழ்றாங்க. குறிப்பா பண கஷ்டத்துல பொதுவாக நாமெல்லாம் எப்படி சேமிக்கிறோம், நீங்களே உங்களே நீங்களே கேட்டு பாருங்க. நல்லா சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சத கொண்டு வந்து வீட்டுல வந்து கொடுத்துட்டு அந்த மாதம் முழுவதும், மாதம் முழுவதும் எங்க 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா செலவு பண்றோம். 15ஆம் தேதிக்கு அப்புறம், 15ஆம் தேதிக்கு முன்னால கொண்டாட்டம், 15ஆம் தேதிக்கு அப்புறம் திண்டாட்டம். சரி, சேமிக்கலாம்னு நினைச்சா முதல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறோம். கொஞ்சம் சில பேர் சேமிக்கிறாங்க, அந்த சேமிப்புக்கும் சில மாதங்கள்ல பிரச்சனை வந்துடும். சொந்த பந்தங்கள்ல விசேஷங்கள், கல்யாண விசேஷங்கள், எப்படி பர்த்டே, சடங்கு வீடு, இதுக்கெல்லாம் போய் செய்யணும். சரி, அடுத்த மாசம் நம்ம சேமிப்புல போட்டுக்கலாம்னு சொல்லி இப்படி கடந்து போயிடும். ஆனால் நான் சொல்ல போற ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தை பின்பற்றவங்க யாரும் கடன்ல சிக்கிக்கிறது இல்ல. அவங்க வாழ்க்கையில தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வைத்தே செல்வந்தர் ஆகிவிடுகிறார்கள். எப்படின்னு கேக்குறீங்களா? நான் வரிசையா சொல்லட்டுமா? 1, 2, 3 போட்டு நீங்களே எழுதிக்கோங்க. 1, இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. 2, சம்பளம் வாங்கின உடனே முதல்ல கட்டாயமா சேமிப்பை எடுத்து வச்சுட்டு தான் நிதி தொகையை தான் அவங்க வந்து செலவு பண்றாங்க. மீதமுள்ளது எப்படி செலவு பண்றாங்க? சிக்கனமா செலவு பண்றாங்க, செலவு பண்றாங்க. அனாவசிய செலவுகள் கிடையாது, ஆடம்பர செலவுகள் முற்றிலும் கிடையாது. ஆடம்பர செலவே இவங்க இவங்க மற்றவர்களுக்காக வாழ்றதில்லை, தங்களுக்காக வாழ்கிறார்கள். அதனால நம்ம பொதுவாக நம்ம எல்லாரும் அவங்க என்ன சொல்லுவோம், சரியான கஞ்ச பிசுனாரி, கஞ்சப்ப. பட் அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க, நீ போக எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டீங்களா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், சந்தோஷப்படுவாங்க. அதனால கஞ்சன் கூப்பிட்டாலும் சரி, அதுக்கு மேல கெட்ட வாக்கு கொடுத்துட்டாலும் சரி, அவங்க காரியத்துல கண்ணா இருப்பாங்க. அவங்க சேமிக்கிற பணத்தை வச்சு என்ன செய்வாங்க தெரியுமா? 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது சிறிய சிறிய சொத்துக்களை வாங்கி போடுவாங்க. அப்படி வாங்கி போட்டுட்டு அந்த சொத்துகள் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக பொறுமையை விட ஒரு 5 வருடங்களோ அதற்கு அதிகமாகவோ காத்திருப்பாங்க. நல்ல விலை வரும்போது அவங்க வாங்கி போட்ட சொத்துக்களை விற்பாங்க. வித்துட்டு என்ன செய்வாங்க? அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க, பணத்தை எடுத்து அந்த மூலதனத்தை மறுபடியும் அவங்க சொத்துக்கள் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த லாபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாபத்தை எடுத்து அவங்க மற்ற செலவுகள், நம்மளாம் இஎம்ஐல செய்யறோம் செலவுகள், அதை அவங்க இஎம்ஐ இல்லாம இந்த லாபத்தை கொண்டு அந்த அதை வச்சு செய்யறாங்க. அந்த லாபத்தை வச்சு இதெல்லாம் செய்யறாங்க, அவங்க கார் வாங்கினாலும் இஎம்ஐல வாங்க மாட்டாங்க, லாபத்துல வாங்குவாங்க. ஒரு நகையோ, 2-வீலரோ, நல்ல விலை உயர்ந்த மொபைல் போனோ, அல்லது
ஒரு வெக்கேஷன் போனோம் ஃபேமிலியோட, என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சினாலும் சரி, அவங்க வருமானத்துல இருந்து எடுத்து செய்ய மாட்டாங்க, மூலதனத்துல இருந்தும் எடுத்து செய்ய மாட்டாங்க. மூலதனம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கிடைக்கிற லாபத்துல எடுத்து செலவு பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. அதனால என்ன செய்ய நடக்குது, அவங்களுக்கு கடனே இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்படி போகும் வாழ்க்கை, அவருடைய பொருளாதார நிலைமை இப்படி மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு நாளும் அது நோஸ் டைவ் அடிக்காது. நம்ம என்ன செய்யறோம், சம்பள பணத்தை வைத்து ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷோ காமிக்கிறோம். குறிப்பா நம்ம அடுத்த வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், நம்ம சொந்தக்காரன், மாமன், மச்சான், பெரிய மாமகன், சின்ன மாமகன், ஏய் நானும் உன்னை விட குறைஞ்சவன் இல்லை, உனக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்னா, நல்ல பிராண்டட் ட்ரெஸ் எடுப்போம். ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது அவன் வச்சிருக்கிறத விட நான் ஒரு 5000 ரூபா கூட தான் வாங்குவேன். அது அவன் வச்சிருக்கிறத விட லேட்டஸ்ட் அப்டேட் உள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், ஆப்பிள் ஐபோன் வாங்கணும். இப்படிலாம் வந்து நிறைய இஎம்ஐல வாங்கி தட்டிடுறோம். எதிர்காலத்தை குறித்த பொருளாதார திட்டம் ஒண்ணுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கை. நமக்கு இப்போ ஏறு திசை, அவங்க தங்களுக்கு தாங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இனிமே நம்ம ஏறிக்கிட்டே போறோம், எங்கேயோ போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடனா வாங்கி குவிச்சிடுறாங்க. என்ன ஆகுது, மன ஆசைப்பட்டதெல்லாம் கிரெடிட் கார்டில் வாங்கி குவிச்சா என்ன ஆகும், இந்த கொரோனா பீரியட்ல என்னாச்சு, எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனையோ கம்பெனியில உனக்கு சம்பளம் 50% 70% குறைச்சிட்டாங்க. இஷ்டம்னா வேலை வாரியா இருந்தா போயா, அல்லது இந்த ஊர்ல பிசினஸ் முடிஞ்சு போச்சு, இங்க எங்களுக்கு ஆள் வேண்டாம், வீட்டுக்கு போறீங்களா, நம்ம கம்பெனி அங்க வெளியூர்ல இருக்கு, அங்க டிரான்ஸ்பர்ல போறீங்களா, நம்ம டிரான்ஸ்பர்னு ஒண்ணு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது, சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல குடும்பத்தோட வாழ்றதுல உள்ள சுகம் எப்படி, ஒன்னும் முன்ன பின்ன தெரியாத ஊர்ல சம்பாத்தியத்துக்காக அங்க போய் சாப்பாட்டுல இருந்து தங்குறதுல இருந்து எவ்வளவு சிரமங்கள் மேற்கொள்ளணும், இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வருது. ஏன் வருது, நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க எதனால இந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அதனால இனிமையாவது இந்த ராசி பலன்கள், ஜோதிடம் இதெல்லாம் நம்பி உங்க வாழ்க்கையை தயவுசெய்து தொலைத்து விடாதீர்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய நாலேஜ், விஸ்டம், அறிவு, இதை உபயோகப்படுத்தி ஆடம்பர செலவுகளையெல்லாம் 100க்கு 100 தவிர்த்து சேமிப்பில கவனம் செலுத்தி, நீங்க சேமித்த பணம் இருக்கு இல்லையா அதை வைத்து, ஏதோ சிறிய சொத்துக்கள்னாலும் பரவாயில்ல, தொடர்ச்சியா ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறையாவது சொத்துக்களை வாங்கி போட்டு, உங்களுக்காக மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சந்ததிக்காகவே நீங்க ஒரு அருமையான பொருளாதார விடுதலையோடு கூடிய, பொருளாதார மேன்மையோடு கூடிய, பொருளாதார உயர்வோடு கூடிய ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க கட்டாயம் உருவாக்கி கொடுக்க முடியுங்கிறதுல எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, முடியும், கட்டாயம் முடியுங்க. இத நான் வந்து ரொம்ப உறுதியா இறுதியாக சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோ பதிவை நடுத்தர வர்க்கத்து, நம்மை போன்ற நடுக்கர வர்க்கத்து மக்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். இதை கேட்டு பயனடையுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இதை குறித்த எங்க நிலம் வாங்கலாம், எங்க விலை குறைவாக கிடைக்குது, இது சம்பந்த அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்க பணத்தை எப்படி பெருக்கலாம், குறிப்பா பாருங்க வங்கியில நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டீங்கன்னா அது 2 மடங்கு ஆவதற்கு 12 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். என்கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல வழியை சொல்றேன், 3 வருடங்கள்ல உங்கள் பணம் வந்து 2 மடங்கு ஆகும். வங்கியில உங்கள் பணத்தை போட்டா 12 வருடங்கள், அதே 12 வருடங்கள்ல நீங்க மூலதனம் செய்கிற அந்த முதலீடு அதே 12 வருடங்கள்ல 16 மடங்காக 16 times உங்களுக்கு அது பெருகும். அந்த வழி என்னங்கிறத நீங்க என்ன தொடர்பு கொண்டு கேளுங்கள். இந்த வீடியோ பதிவிலேயே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது. என்னுடைய பெயர் வினோராயன், ஐ எம் எ ரிட்டையர்ட் பர்சன். என்னுடைய மொபைல் போன் 9443872027.
9443872027 அதேதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜியோ மொபைல் போன் நம்பர் என்னதுன்னா 6382958461 என்னுடைய இமெயில் ஐடி vinorayan@gmail.com vinorayan vinorayan@gmail.com. இந்த டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதுவே இருக்குது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் செய்வீங்களா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே போன்ற ஒரு நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை அடுத்த முறை புதிய ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம்